அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்திலிருந்து ஒரு குழு முசாஃபர் நகருக்கு போய் சென்றதுல அங்க இருக்கக்கூடிய பயங்கரமான சூழ்நிலை வெளியே வந்திருக்கிறத நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். முசாஃபர் நகர்ல முஸ்லிம் சிறுபான்மை மக்கள் மீது திட்டமிட்ட வகையில பிஜேபி அங்க உள்ள ஆர்எஸ்எஸ் இந்த அமித்ஷா தலைமையில் உள்ள இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் இந்த காப் பஞ்சாயத்துடைய தலைவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஆஹா இப்ப வந்து அடுத்த கட்டம் தேர்தல் வருது அப்படிங்கறத வச்சு அங்க ஒரு துவேஷத்தை உருவாக்கி ஒரு பிரிவினையை உருவாக்கி எவ்வளவு பேர் அங்கிருந்து அதாவது வீடெல்லாம் எரிச்சு அவங்கள வெளியமைச்சிருக்காங்கன்றது கேம்ப்ல போன நம்முடைய டெலிகேஷன் பார்த்துட்டு வந்தாங்க. அங்கிருந்து சில பாதிக்கப்பட்டவங்களும் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது மட்டும் இல்ல பல வீடுகள்ல அந்த பெண்களோட தவறாக நடந்தது மட்டுமல்ல கூட்டு பலாத்காரம் உட்பட பயங்கரமான செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. குழந்தைகளை தூக்கிட்டு ஓடும் பொழுது அந்த குழந்தை தப்பி விழுந்துடுத்து விட்டு போயிடுத்து என்றால் இன்று வரைக்கும் அந்த குழந்தைகள் எங்க போனது எங்க அந்த சரி செத்து போயிருந்தா அந்த செத்து போன உடல் இருக்கணும்ல அந்த உடலையும் காணும் அந்த எந்த ஒரு இடத்துலயும் கேம்ப்லயும் காணும். இப்படி ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த பெண்கள் முறையிட்டிருக்காங்க. பல பெண்கள் தனக்கு ஏற்பட்ட இந்த கொடுமையை எடுத்து சொன்னது எஃப்ஐஆர் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. யார் பண்ணிருக்காங்கன்னு பேர் உட்பட இருக்கு. ஆனால் அந்த கொடுத்த எஃப்ஐஆர் மீது இதுவரைக்கும் ஒரு மாசம் ஆகுது இதுவரைக்கும் நடவடிக்கை கிடையாது அரெஸ்ட் கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கும். அவங்க அந்த திரும்பி கிராமத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. ஆக இப்படி ஒரு பயத்தை உருவாக்கி இப்படி ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஒரு பிரிவினையை உருவாக்கி இன்னைக்கு தேர்தலை வந்து நாம நல்லா சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிற இவங்களுடைய இந்த திட்டத்தை முறியடிப்பது நாம் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இன்னும் ரொம்ப கவலைப்படுற விஷயம் என்னன்னா இதெல்லாம் ஏதோ ஒரு பெண்ணோட ஒரு சீண்டல் ஒரு அவ மேல ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடந்தது என்பதை ஒரு மையமாக வைத்து அதை வந்து அதை திசை திருப்பி இப்படி ஒரு பயங்கரமாக அதை கொண்டு போயிட்டாங்க. பல நேரத்துல முசாஃபர் நகர்ல பெண்களோட தவறுகள் நடந்திருக்கு சமூக விரோதிகள் செய்திருக்கிறார்கள். அது யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்னு நாம வந்து அங்க போராடி இருக்கோம். அங்க வந்து ஏராளமான அதாவது கௌரவத்தின் பேர்ல கொலைகள் அல்லது பலவிதமான வன்முறை இதெல்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வச்சு ஆஹா பெண்ணுடைய கௌரவத்தை வந்து பாதுகாப்பதற்கு இந்த முஸ்லிம் மக்களை இந்த சிறுபான்மையர்களை உதைக்கணும் விரட்டணும் எரிக்கணும் கொளுத்தணும் கொல்லணும் அப்படின்னு ஒரு உருவாக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து சரிப்படுமா? நம்முடைய ஒற்றுமைக்கு சரிப்படுமா? நம்முடைய மதசார்பின்மைக்கு சரிப்படுமா? இதுதான் நரேந்திர மோடி காட்டக்கூடிய நம்முடைய எதிர்காலம் என்பதை இங்கே நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த எதிர்காலம் நமக்கு வேண்டாம் என்பதில் ஏடுவா தெளிவாக இருக்கிறது. இதை ஒரு தேசிய அளவில் நாம ஒரு கேம்பெயினாக ஒரு பிரச்சாரமாக ஒரு அவங்களுக்கு நியாயம் வேணும் மீண்டும் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு முறையான வாழ்க்கை அவர்களுக்கு அமைய வேண்டும் என்பதற்கு எங்களுடைய போராட்டத்தை நாம் மேற்கொண்டு செல்வோம் என்பது சொல்லிக் கொள்வோம்.